ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கா நெட்ஒர்க். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்டர் இமேஜஸ் சொல்லக்கூடிய ரீசனிங் டாபிக் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மிரர் இமேஜஸ்னு ஒரு டாபிக் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் வேற வேற டாபிக், அதாவது மிரர் இமேஜஸ்ன்றது வேற டாபிக், வாட்டர் இமேஜஸ்ன்றது வேற டாபிக். ஆனா கான்செப்ட் வைஸா பார்க்கும்போது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா புரியும். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, ஓகேவா? சரி, ஓகே. இப்ப வாட்டர் இமேஜ் அப்படின்ற கான்செப்டுக்கு வருவோம். வாட்டர் இமேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு குட்டையில தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். நான் போயிட்டு அங்க பக்கத்துல நின்னுகிட்டு என்னுடைய முழு உடம்பையும் தண்ணியில பாக்குறேன்னு வச்சுப்போம். அது எப்படி தெரியும்னா, நான் தலைகீழே நிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரியும், சரிங்களா? இப்போ வாட்டர் இமேஜ் அப்படின்ற கான்செப்ட்ல இதான் யூஸ் பண்றாங்க. என்னன்னா, இருக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா தலைகீழே தெரியும் வாட்டர் இமேஜ்ல, அதுதான் பாத்தீங்கன்னா டோட்டல் கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட்ல நம்ம என்னென்ன பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும், இந்த யூஸ் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, அதாவது பேப்பர் ட்ரிக்னு ஒன்னு இருக்கு, அது எப்படி இதுல யூஸ் பண்றது அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்க போறோம். சரி, வாங்க டாபிக் உள்ள போவோம். மிரர் இமேஜ் மாதிரியே வாட்டர் இமேஜ்லயும் பாத்தீங்கன்னா மூணு டைப்ல க்வெஸ்சன் கேட்பாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ். ஒரு லெட்டர் இல்லைன்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது வந்து வாட்டர் இமேஜ்ல தெரியும் போது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா இமேஜ். ஏதாவது ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த படம் வந்து வாட்டர் இமேஜ்ல எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா கிளாக் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. கிளாக், ஓகேவா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு டைப்ல தான் க்வெஸ்சன் வரும். மிரர் இமேஜ்ல தான் பாத்தீங்கன்னா கிளாக கேட்பாங்க, வாட்டர் இமேஜ்ல பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. இருந்தாலும் இதையும் சேர்த்து தெரிஞ்சுப்போம். சரி, ஓகே. இப்ப ஒரு ஒரு டைப்பா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பாத்துருவோம். இப்ப வந்து ஏ அப்படின்ற லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? இது வந்து வாட்டர் இமேஜ்ல எப்படி தெரியும் அப்படின்றத கேட்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி க்வெஸ்சனை கொடுத்துருவாங்க. ஏன்றது எப்படி வாட்டர் இமேஜ்ல தெரியுன்றத கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிரர் குறிக்கும், கண்ணாடியை குறிக்கும், இல்லைன்னா தண்ணி, சரிங்களா? இந்த இடத்துல குறிக்கும். இதே பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க மிரர், ஓகேங்களா? இப்ப மிரர் இமேஜுக்கும் வாட்டர் இமேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். மிரர் இமேஜ் அப்படின்னா லெப்ட் ரைட் மட்டும் மாத்தி எழுதணும், ஓகேங்களா? அப்போ அதுபடி பார்க்கும்போது ஏ வந்து எழுதும்போது சேமா தான் கிடைக்கும். இதே இ நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லெப்ட் ரைட் மாத்தி எழுதணும்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது மிரர் இமேஜ். வாட்டர் இமேஜ்ல என்ன கான்செப்ட்னா தலைக்கிழ எழுதணும், கொடுத்துருக்கத தலைக்கிழ மாத்தி எழுதணும். மிரர்ல லெப்ட் ரைட் மாத்தி எழுதணும், வாட்டர்ல தலைக்கிழைய மாத்தி எழுதணும், டாப் அண்ட் பாட்டமும் தலைக்கிழ மாத்தி எழுதணும், ஓகேவா? இப்ப ஏ வந்து நம்ம தலைக்கிழை எதுனா எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம் இல்லையா? இதுதான் பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜ். இந்த மாதிரி நம்ம 26 லெட்டரையும் சேர்த்து கத்து வச்சுக்கணும், ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஆல்பாபெட்ல இருக்கிறதுலாம் வாட்டர் இமேஜ்ல எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏ வந்து எந்த மாதிரி கிடைக்கும் வாட்டர் இமேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தலைக்கிழை எழுதணும், ஓகேவா? தலைக்கிழை எதுனா எப்படி இருக்கும்? சோ ஏ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பி. பி பாத்தீங்கன்னா தலைக்கிழை எழுதினாலுமே பி ஷேப்ல தான் கிடைக்கும். சோ அதே எழுதிப்போம். அடுத்து சிஎம்ஏ அந்த சேஞ்ச் இருக்காது, சிஎம்ஏ தலைக்கிழை எழுதினாலும் அதே தான். அடுத்தது டி. டி நாம தலைக்கிழை எழுதினாலும் டி ஷேப்ல தான் இருக்கும். இலையுமே பாத்தீங்கன்னா அந்த சேஞ்ச் இருக்காது. சோ வாட்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லெட்டர்ஸ்லாம் சேம், அப்படியே தான் கிடைக்கும், ஓகேவா? அடுத்தது எஃப் பார்ப்போம். எஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ தலைக்கிழை நம்ம மாத்தி எதுனா இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும். ஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, எப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், சரிங்களா? கொஞ்சம் டஃப்பானது, ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெச் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே தான் கிடைக்கும் தலைக்கழிதுனாலுமே. அதே மாதிரி ஐயும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் கிடைக்கும் நம்ம தலைக்கழிதுனாலும். ஜே வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், மேலே இருக்க கோடு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கிடைக்கும் வாட்டர் இமேஜில், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க, ரிமைனிங் லெட்டர்ஸையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆல்பாபெட்ஸும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ கே. கே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கிழை எழுதினாலுமே கே ஷேப் தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக அதை அப்படியே எழுதிப்போம். அடுத்தது எல். எல் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் எல், ஓகேங்களா? அடுத்தது எம். எம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கிழை எழுதும்போது டபிள்யூ ஷேப்பில் கிடைக்கும். ஸோ எம் வந்து டபிள்யூ மாதிரி கிடைக்கும். அடுத்தது என் எழுதுவோம். என்ன நம்ம தலைக்கிழை எழுதும்போது ஸோ இந்த ஷேப்பில் கிடைக்கும், ஓகேவா? அடுத்தது ஓ. ஓ வந்து தலைக்கிழை எழுதினாலும் அதே தான், பிரச்சனை கிடையாது. அடுத்தது பி வந்து நம்ம தலைக்கிழை எழுதும்போது 6 மாதிரி கிடைக்கும், ஓகே. அடுத்தது கியூ. கியூ தலைக்கிழை எழுதும்போது ஜஸ்ட் இந்த ஷேப் எழுதிப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அடுத்தது ஆர்.
ஆர் எழுதும்போது பி ஷேப்ல இங்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பி எழுதிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆர். எஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எஸ் ஷேப்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, தப்பு பண்ணுற இடம். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டி, டி வந்து தலைக்கீழ எழுதும்போது எப்படி இருக்குன்னா, ஸோ டாப்ல இருக்க லைன் வந்து இங்கே பாட்டமில் வந்துடும், இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது யூ, யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இப்படி கிடைக்கும். அடுத்தது வி, வி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷேப்பில் வரும் தலைக்கீழே எழுதும்போது, ஓகேவா. டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கீழே எழுதினீங்கன்னா எம் மாதிரி கிடைக்கும். எம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபிள்யூ மாதிரி மாறிச்சு, அதே மாதிரி டபிள்யூ எம் மாதிரி மாறும். எக்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தலைக்கீழே எழுதினாலும் எக்ஸே தான் கிடைக்கும். அடுத்தது ஒய் வந்து தலைக்கீழே எழுதுறாங்க அப்படின்னா எப்படின்னா, ஸோ இந்த ஷேப்பில் கிடைக்கும், ஓகேவா. அடுத்தது இசட், இசட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒய் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க, ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஒய் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இசட்டையும் கொஞ்சம் கரெக்டாக எழுதிப்போம், ஓகேவா. சரி, ஓகே. இப்போது இந்த ஆல்ஃபாபெட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆல்ஃபாபெட்டை எது வேணால் கேட்பாங்க. ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதை வாட்டர் இமேஜாக மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ஆல்ஃபாபெட்ஸ் ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை வாட்டர் இமேஜாக எழுதுனா எப்படி எழுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆப்பிள் என்ற வார்த்தையை எடுத்துப்போம். ஆப்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு எடுத்துப்போம், ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் தலைக்கீழே எழுதணும் இல்லையா. அதுபடி எழுதும்போது ஏ இந்த மாதிரி மாறும், பி வந்து சிக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும், எல் வந்து இந்த மாதிரி இருக்கும், இ வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜை ஆப்பிளில் எழுதும்போது இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதே வாட்டர் இமேஜை, சாரி, ஆப்பிள் வந்து நம்ம மிரர் இமேஜாக எழுதுறோம்னு வச்சுப்போம். மிரர் இமேஜ்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் ரைட் எழுதுவோம். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும், என்னன்னா மிரர் இமேஜாக எழுதும்போது ஒரு வார்த்தையை நம்ம லெஃப்ட் ரைட்டும் மாற்றி எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸில் எழுதும் லாஸ்ட்ல இருந்து. ஆனால் வாட்டர் இமேஜில் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் தலைக்கழி எழுதினாலே போதும், ரிவர்ஸ்லாம் எதுவும் எழுதுனா அவசியம் கிடையாது. ஸோ இதை நம்ம மிரர் இமேஜில் எழுதுனா எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு இ தான் எடுப்போம், அதாவது லாஸ்ட்லேருந்து வரணும். அடுத்தது எல், அடுத்தது பி, திரும்ப எகெயின் பி, அடுத்தது ஏ, எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ இது மிரர் இமேஜ், இது பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜ். மிரர் இமேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மாற்றி எழுதணும், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு வரணும் மிரர். வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாப் அண்ட் பாட்டமாக மாற்றி மட்டும் எழுதுனா போதும், ஓகேவா. இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் கொடுக்காம நம்பர்ஸும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 17384 இந்த நம்பர் வந்து வாட்டர் இமேஜில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ஃபாபெட்ஸையும் நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது எப்படி வாட்டர் இமேஜில் தெரியும்னு கேட்பாங்க. ஏஎக்ஸ் 8734G இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜில் எப்படி தெரியும், இந்த மாதிரியும் க்வெஸ்சன்ஸ் உண்டு, ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்பர்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். மிரர் இமேஜில் பார்த்த மாதிரியே இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. ரஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு என்ன வார்த்தையை மாற்ற சொல்லியிருக்காங்களோ அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்களா, ஓகே, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா. மிரர் இமேஜில் கொடுத்தாலும் ஓகே, வாட்டர் இமேஜில் கொடுத்தாலும் ஓகே, பேப்பர் கான்செப்ட் ரெண்டுத்துமே ஒர்க் அவுட் ஆகும். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வார்த்தையை எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தலைக்கிட கவுத்தாலே போதும், சரிங்களா. ஸோ கவுத்தீங்கன்னா என்ன தெரியுதோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே ஆன்சர் இங்கே எழுதியிருக்கோமா அப்படின்றத பார்த்துப்போம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏ இருந்தால் எழுதியிருக்கோம் தலைக்கீழ, அதே மாதிரி பியுமே பார்த்தீங்கன்னா ஷேப்பில் இருக்குது, அடுத்தது எல், எல்லும் பார்த்தீங்கன்னா ஷேப்பில் இருக்குது, அடுத்தது ஃபைனலாக இ, சரிங்களா. அப்போது வாட்டர் இமேஜ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த லெட்டர் வார்த்தைகளை எழுதிட்டு தலைக்கீழே கவுத்தாலே போதும், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இதே நம்ம மிரர் இமேஜில் என்ன பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் நம்ம லெட்டர்ஸை எழுதிட்டு திருப்பணும் இந்த மாதிரி, சரிங்களா, லெஃப்ட் ரைட்டு மாற்றணும். ஆனால் வாட்டர் இமேஜுக்கு டாப் அண்ட் பாட்டம் மாற்றணும், சரிங்களா. இவ்வளோதான் ட்ரிக்ஸ். சரி, ஓகே, மிரர் இமேஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிடும். மிரர் இமேஜில் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்ப்போமா, சரி ஓகே, அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடும். ஸோ இ கொடுத்துருக்காங்க, அதே ஷேப்பில் இருக்குது, அடுத்தது எல், அடுத்தது பி, அடுத்தது ஏ, ஏ பார்த்தீங்கன்னா சேம் அதே டைப்பில் இருக்குது. ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மாற்றினா போதும், வாட்டர் இமேஜ்னா டாப் அண்ட் பாட்டம் இப்படி தலைக்கீழே கவுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க எந்த வேர்ட் கொடுத்தாலுமே சரி, எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலுமே சரி, நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததான் இமேஜ் மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பேஸ் பண்ணி பார்க்குறோம்.
இமேஜ் பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பர்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணிப்போம். ஓகேவா சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டயக்ராம் பேப்பர்ல வரைஞ்சிட்டு அதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் இதை எடுத்துப்போம். பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் சர்க்கிள் தென் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அடுத்தது இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், வாட்டர் இமேஜ்க்கு ஜஸ்ட் தலைக்கீழே கவுக்கணும். இந்த மாதிரி கவுத்தனா இதில் என்ன ஷேப் தெரியுதோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இதோட வாட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் தெரியறது தான், சரிங்களா? சரி ஓகே, சரி ஓகே. அப்போ நெக்ஸ்ட் டயக்ராம் வரைவோம். நெக்ஸ்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சதுர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், தென் ஒரு சர்க்கிள், அடுத்தது லாஸ்ட்ல கொஞ்சம் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா தலைக்கீழ கவுக்க வேண்டியதுதான். கவுத்தோம்னா இதில் என்ன ஷேப் கிடைக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இந்த டயக்ராமுடைய வாட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இதை நம்ம வரைஞ்சா கூட சர்க்கிள் மேலே வந்துடுது, ட்ரையாங்கிளுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தலைக்கீழே இருக்குது. அடுத்து இந்த ஷேட் பண்ண பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்துடுது. ஓகேங்களா? சரி ஓகே. வாட்டர் இமேஜ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ட்ரிக். இதுக்கு மேலே வேறு எதுவும் தேவையே கிடையாது. சிம்பிளாக நம்ம பேப்பரில் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணாலே போதும் தலைக்கீழே. சரி ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாக் சம் கேட்கறது கிடையாது, அது வந்து மிரரில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் கிளாக் நம்ம விட்டுருவோம். அப்படியே ஒரு வேலை கேட்டாலுமே நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிப்போம். ஓகேவா? இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, என்னென்னா ஜஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துப்போம். இந்த டயக்ராம் எடுத்துட்டு இதில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க, இந்த வந்து வாட்டர் இமேஜாக கேட்டிருக்காங்களே, பாட்டமில் மிரரை கொடுத்துட்டு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை டாப்பில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதனுடைய வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்குமே என்ன பண்ணணும்னா வாட்டர் இமேஜுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம். அதாவது பேப்பரை நம்ம கவுத்தோம் இல்லையா, இதே தான் அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர நம்ம ஆன்சரில் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. நம்ம ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். அதை மாற்றி மட்டும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? மாற்றி கொடுத்தாலுமே ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதே மிரர் இமேஜ்லையும் இதே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது மிரர் இமேஜில் மோஸ்ட்லி இந்த இடத்துல மிரர் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் சைட்லையுமே கொடுத்துருவாங்க மிரர். ஸோ இதுக்குமே நம்ம ஆன்சர்லாம் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் கொஸ்டின் தான் அவங்க மாற்றி கொடுக்குறாங்க, ஆன்சர் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஸோ எந்த இடத்துல வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மிரர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் கொடுக்கலாம், வாட்டர் இமேஜ்க்கு பாட்டம்லையும் டாப்லையும் கொடுப்பாங்க கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எது மாற்றி கொடுத்தாலுமே ஓகே, ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ நம்ம ப்ரொசீஜர் எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சம்டைம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இவ்வளோதான் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோதான் நாமளே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து வாட்டர் இமேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுவே சைடில் லைட்லேயோ லெஃப்ட்லேயோ இருந்துச்சுன்னா அது மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸை பார்த்துட்டு இதோட நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆல்பாபெட்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின், இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்களா ஓனா ட்ரை பண்ணுங்க. எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கெல்லாம் ஓனா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டீங்கன்னா நம்ம அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டைமை சேவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓனா ட்ரை பண்ணுங்கள். முடியலன்ற பட்சத்தில் தான் நீங்கள் பேப்பர் போகணும். ஓகேவா? சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.